கல்லீரல் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆங்கிலத்தில் லிவர்னு சொல்கிறோம் கல்லீரல் ஒரு மிக முக்கியமான உறுப்பு குழந்தைகள்லையும் கூட காமாலை வந்துருச்சுன்னா கல்லீரல் பாதிப்புன்னு சொல்லி நீங்கள்லாம் பயப்படுறது உண்டு அது காமாலைங்கிறது பெரியவங்களுக்கு வரலாம் சிறுவங்களுக்கு வரலாம் அதனால பொதுமக்களுக்கு கல்லீரல்னால் காமாலை அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே மஞ்சள் காமாலைங்கிறது அந்த ஜாண்டிஸ் பற்றி தான் பொதுவாக பாருன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் அதே மாதிரி கல்லீரலில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் சில வைரஸ் கிருமிகள் எல்லாம் வரலாம் மற்ற மருந்தெல்லாம் சாப்பிடுவோம் தானாக கூட சரியாயிடும் பரவாயில்ல ஆனால் ஹெப்படைட்டிஸ் பிங்கிற வைரஸோ ஹெப்படைட்டிஸ் சிங்கிற வைரஸோ பாதிப்பு ஏற்பட்டால் கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு ஃபெயிலியர் ஆகிடும் வேலை செய்கிறதுக்கே முடியாமல் போய் அதனால் பின்னால் வந்து கல்லீரல் வந்து மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னாலவும் வைரஸ் கிரு சீங்கிற கிருமிகளாலும் பாதிக்கப்பட்டால் புற்றுநோய் வந்து மிக அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டு அவங்கள் உயிருக்கு ஆபத்தாக கூட முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஒரு வகையான நோய் அதனால் அந்த வைரஸ் வரக்கூடிய இவர்களுக்கு எல்லாத்துக்கும் அதற்கான நம்ம வேக்சின் முறையை பயன்படுத்தினாலும் சரி அந்த கிருமிகள் நம்ம பாதிக்காமல் இருக்கக்கூடிய சுத்தமாக சுகாதாரமாக இருக்க பழகிக்கிட்டாலும் அனாவசியமாக மற்றவங்களுடைய ரத்தம் நமக்கு செலுத்தாமல் பார்த்துக்கிட்டு சில ஊசி மருந்துகளை திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு போட்டதை இன்னொருத்தருக்கு போடாமல் தவிர்க்கிறது மூலமே நமக்கு வைரஸ் கிருமிகள் வராமல் பாதுகாக்கலாம் இது ஒரு வகையான நோய்கள் அது மட்டும் இல்லை பொதுவாக நினைக்கிறாங்க அப்படின்னா கிருமிகள் இருந்து பாதுகாப்பு நம்ம தடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போது அதிகமாக பாதிக்கக்கூடிய இன்னொரு வகையில் வந்து மக்கள் வந்து மதுபானங்கள் அதிகமாக பறந்துறாங்க யார் மதுபானம் அதிகமாக இருந்துறாங்களோ அவர்களுக்கும் கூட இந்த கல்லூரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது செலவிழந்து சிரோசிஸ்ங்கிற நோய் ஏற்பட்டு அதாவது கல்லீரலில் சுருக்கம் ஏற்பட்டு அந்த கல்லீரல் வேலை செய்யாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது இப்போது கடந்த கால சமீபத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் நம்ம பார்க்குறோம் மூன்றாவது ஒரு வகையில் வரக்கூடியது வந்து என்னங்க இந்த சிறு வயசில் கூட பாருங்கள் எல்லாம் குண்டு இருப்பாங்க செல் சொல்லுன்னு இருக்காங்களேன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் எந்தெந்த குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடம்பு அதிகமாக வெயிட் இருக்கோ சத்து அதிகமாக இருக்கோ வெளியில் நமக்கு தெரிகிற கொழுப்பு மாதிரியே கல்லீரல்லையும் கொழுப்பு சத்து அதிகமாகும் அதைத்தான் நம்ம வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் நிறைய பேர் நீங்களாம் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்ப்பீங்க அது ஃபேட்டி லிவர்னு போட்டிருக்கோம் அதை பார்த்தோன்னே டாக்டர் இது என்ன அப்படின்னு நீங்கள் அந்த விளக்கம் கேட்குறது நாங்கள் நிறைய பேர்த்துட்டு கேட்போம் சாதாரணமாக இருக்கக்கூடிய கல்லீரலில் கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சால் கூட அது ஃபேட்டி லிவருங்கிறது பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் செலவழந்து சிரோசிஸாக மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து வேலை செய்ய முடியாம அளவு கூட கல்லீரல் போகலாம் அதனால் அந்த ஃபேட்டி லிவர்ங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேஜ் அந்த தருணத்தில் நம்ம வந்து உணவு முறையில் சரியான முறையிலும் சரி கல்லீரல் பாதுகாப்பு மருந்துகள் எடுத்தும் கல்லீரல் முழுமையாக குணப்படுத்த வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டேஜில் அதனால் ஃபேட்டி லிவர் அதாவது சத்து இருக்கக்கூடிய ஸ்டேஜில் அதை நம்ம வந்து பூர்ணமாக சரி பண்ணிக்கலாம் அதனால் பாருங்கள் ஒரு மூன்று வகையாக பொதுமக்கள் கல்லீரல் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஒன்று வந்து வைரஸ் கிருமிகள் வந்து பாதிப்பு ஏற்பட்டு கல்லீரல் கெட்டு போகலாம் மதுபானம் அருந்து வருவதன் மூலம் கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் உணவு முறையிலேயோ நம்ம சரியான ஒரு முறையில் சத்து உள்ள உணவாக எடுக்காமல் ஃபேட்டில் லிவர் ஏற்பட்டு அந்த கல்லீரல் சுருக்கமாக மாறி அதுவும் வந்து செல்லுக்கு வரலாம் இந்த மூன்று வகையில் ஒருத்தருக்கு லிவர் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த உணவு முறையில் நம்ம சகுந்த ப்ரோ நம்ம புரோட்டீன் சத்துங்கிறது நம்ம உணவில் ரொம்பவும் கம்மி நம்ம எல்லாமே சாப்பிட்றதில்ல அரிசி சம்மந்தமான உணவுகள் தான் கொழுப்பு சத்து கூட நம்ம உணவில் பார்த்தோம்னா அவ்வளோ இருக்காது ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து கொழுப்பு சத்து சாப்பிட்லன்னா கொழுப்பு உடம்புல படியாதுன்னு என்ன பண்ணுறாங்க அரிசி சம்மந்தமான உணவுகளே இட்லி சாதம் மற்ற எந்த வகையில் அரிசியில் செய்யக்கூடிய உணவு பண்டைங்களையுமே எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த உடம்புல கார்போஹைட்ரேட்டுங்கிற அந்த சத்து சர்க்கரை சத்து வந்து கொழுப்பு தான் மாதிரி உடம்பில் படியும் அந்த உடம்புல கூடக்கூடிய கொழுப்பு உடம்பு வெளியில் தெரியக்கூடிய தோளுக்கடியில் இருக்கலாம் தொண்டையில்ல் பாரு சிலருக்கெல்லாம் இங்கே பெருசாக நெக் கழுத்து பகுதி பெருசாக இருக்கும் கைகள் பெருசாக இருக்கும் உடம்பே ரொம்ப இருக்கும் ப உடல் பருமன் சொல்கிறோம் அந்த மாதிரி உடம்புல கொழுப்பு படிஞ்சு உடல் பருமன் ஆகிறவங்களுக்கு கல்லீரலையும் படிஞ்சு கல்லீரலும் ஃபேட்டி லிவர் ஆகி பெருசாகி கொஞ்சம் கொஞ்சமாக செயல் செயலழக்கம் ஏற்பட்டு சிறுவசிசாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் சிறு வயதிலிருந்து உணவு முறையில் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான முறையில் இருந்து நம்ம பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கோம் அதனால் விழிப்புணர்வு ரொம்ப மிக முக்கியம் கல்லீரல்ங்கிறது நமக்கு எந்த சாப்பிட்டு உணவும் கூட கல்லீரல் வழியாக தான் நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டத்திற்கு போய் இருதயம் நன்றாக வேலை செய்யணுனாலும் சரி நுரையில் வேலை செய்யணாலும் நம்மளுடைய மூளை வேலை செய்யினாலும் நம்ம ஆரோக்கியம் இருக்கினாலும் முதல் முக்கியமான உறுப்பு கல்லீரல் அதனால் இந்த கல்லீரல் பற்றிய எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது குழந்தைகளிலிருந்தே அவங்களுக்கு நம்ம வந்து பள்ளியில் ஆரம்ப காலத்திலிருந்து உணவு முறையை தேகப்பயிற்சி எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிற நல வாழ்வு பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த வகையில் நம்முடைய மருத்துவ முகாம் சரி நம் மருத்துவர்கள் பொதுமக்களை விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக டாக்டர் விஜயானந்த் இதற்காகவே கல்லீரலுக்குன்னு படித்தவர் கல்லீரலுக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவர் மாற்று சிகிச்சையில் அவர் ஒரு சிறந்த ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய தலைமையில் நம்ம ஜெம் மருத்துவ குழுவினர் எல்லா ஊர்களுக்கும் சென்று பொதுமக்களிடையே பேசி வில் உருவாக்க மிக முயற்சி கொண்டிருக்காங்க அதனால் அந்த முயற்சி வெற்றியடை வேணுங்கிறது என்னுடைய மிக தாழ்வான கருத்துக்கள்